ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு சின்ன குடிசை தொழில் பற்றி தான் பார்க்க போகிறோம். குடிசை தொழில் அப்படின்றது என்னென்னா, ரொம்ப அப்படியே லேக்ஸ் அண்ட் லேக்ஸாக ஏர்ன் பண்ண முடியாது, ஆனால் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுற அளவுக்கான இன்கம் அப்படின்றது இருக்கும். ஒரு வேலைக்கு போனால் ஒரு வருமானம் அப்படின்றத எடுப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு வருமானத்தை நம்ம குடிசை தொழிலாக நம்ம வீட்டில் இருக்க ஒரு ரெண்டு பேர் மூணு பேரோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டு நம்ம அந்த அமௌண்ட் அப்படின்றத ஏர்ன் பண்ண முடியும். அதை வீட்டுக்காக நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் குடிசை தொழில். அதே போல் இந்த மாதிரியான தொழில் தொடங்க நமக்கு பெரிய லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படினு தேவைப்படாது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸே வேணும் அப்படின்னா கூட காட்டேஜ் இண்டஸ்ட்ரியை பேஸ் பண்ணி எம்எஸ்எம்இல கூட நம்ம லோன் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா. ஸோ அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் என்ன அப்படின்றத கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண யாருமே பயப்பட வேணாம், தாராளமாகவே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இது என்ன பிஸ்னஸ் அப்படின்றத கான்செப்ட் பார்த்துடலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும். அதே போல் நம்மளோட இன்னொரு சேனலோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், காயத்ரி விமல் சொல்லிட்டு. ஜஸ்ட் ஒரு ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டான சேனல், உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனலையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து என்னென்னா போகோ, அதாவது அவுல். அவுள் பொறுத்தளவுக்கு நம்ம ஊரை விட நம்ம நார்த் சைடில் தான் வந்து இதுக்கு மவுஸ் ஜாஸ்தி, அதே போல் நிறைய வந்து சேல்ஸும் ஆகும். ஏன் என்ற ரீசன்னா, நம்ம டிஷ்ஷஸ் அப்படின்னா அவுளில் நிறைய டிஷ்ஷஸ் நம்ம வந்து பண்ண மாட்டோம், ஆனால் ஹெல்த்தியான ஸ்நாக்கி ஐட்டம்ஸ் அப்படின்னா இது வந்து அவுளில் தான் வந்துட்டு அவ்வளோ அளவுக்கு ஹெல்தினஸ் நமக்கு இருக்குது. நம்ம நார்மலாக ஃப்ரைட் பண்ணுறது சாப்பிட்றத விட இந்த அவுள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் பண்ணுறது கிடையாது, ஏ டைப் ஆஃப் பேக்கிங், எண்ணெயே இல்லாமல் பொரிக்கிறது. இதில் நிறைய நம்ம எப்படி வந்துட்டு உப்மா செய்கிறோம், கிச்சடி செய்கிறோம் ரவையில், அந்த மாதிரி வந்து நார்த் சைடில் நிறைய வந்து இந்த மாதிரி டிஷ்ஷஸ் செய்வாங்க இந்த ப்ராடக்ட் வச்சு. ஆனால் அரிசி அப்படின்றது எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஊருங்களில் தான் அதிகமான விளைச்சலும் சரி, இங்கேருந்து தான் எக்ஸ்போர்ட் எல்லாமே ஆகுது. ஸோ இதோட ரா மெட்டீரியல் இங்கே கிடைச்சாலுமே பை ப்ராடக்டாக அங்கே மேக் பண்ணி தான் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இதை நம்ம ஊருங்கள்லேயுமே நம்ம தாராளமாக சேல்ஸ் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட்டும் இந்த ப்ராடக்டை பண்ண முடியும். இது பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வெறும் வந்துட்டு நம்ம அடுப்பு இருக்குது பார்த்தீங்களா, களிமண்ணில் செய்யக்கூடியது அடு, அதில் தான் வந்துட்டு நமக்கு இந்த அவுள் மண் போட்டு வறுக்கிறது, உப்பு போட்டு வறுக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது அந்த கட்டரிசியில் பண்ணுறது இதில் இந்த மாதிரியான அவுள்லாம், ஆனால் இப்போது நமக்கு வெறும் இந்த மாதிரியான மிஷின் மட்டும் இருந்தாலே போதும். டெக்னாலஜி நிறைய வளர்ந்த எப்படி நம்ம வந்துட்டு நம்மளோட ஒர்க்கை ஷார்ட்டாக முடிச்சுக்கணும் அப்படின்ற அளவுக்கு தான் மிஷினரிஸ் வந்து நிறைய வந்திருக்கு. ஸோ அரிசி நமக்கு தேவை, அதுக்கப்புறம் இந்த மிஷின் தேவை. ஸோ நான் இந்த மிஷின் எங்கே வைக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த அரிசி என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இந்த அரிசி என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, தண்ணியில் உப்பு கலந்துட்டு இதை நல்லா பெசற மாதிரி பெசறி விட்டுட்டு ஒரு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படியே வச்சுடுவாங்க. ஏன்னா இந்த உப்பு வந்து அந்த அவுளில் வந்து ஏறணும், அதுக்காக தான் அந்த அந்த ப்ராசஸ் பண்ணுவாங்க. இது வந்து கமர்ஷியலாக பண்ணுற இடத்துலையும் பண்ணுவாங்க. அதிகமாக உப்பு கறிக்கிற அளவுக்கு பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் அந்த ஒரு பொறி இருக்கிற அளவுக்கு தான் அதில் பண்ணுவாங்க. இப்போது இந்த மாதிரி வந்துட்டு இந்த அவுளில் வந்துட்டு நம்ம நார்மலாக அந்த மாதிரி உப்பு தண்ணி போட்டு ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அது நெக்ஸ்ட்டு எப்படி அதை ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இதை எப்படி ப்ராசஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ 1 கிலோ அளவுக்கு வந்து ஒரு ஸ்டீம்டு ரைஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து இந்த அவுள் வந்துட்டு நமக்கு யூஸ்வலான ரேஷியோ, எவ்வளோ அளவுக்கு ரேஷியோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து எடுக்கிறீங்களோ அதுக்கான அவுட்புட் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது சில அரிசிங்களில் வந்து உங்களுக்கு அவுட்புட் நிறைய கிடைக்கும். நீங்கள் வந்து பொறி செய்கிறதா இருந்தாலும் சேம் ப்ராசஸ் தான். இது இது இந்த மாதிரி ஃப்ளாட்டன்டு ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த அவுள் வந்துட்டு நமக்கு மேக்ஸிமம் பச்சரிசியில் பண்ண மாட்டாங்க. இது வந்து பார்பால்டு பாயில்டு ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நமக்கு புழுங்கல் அரிசி வெந்த அரிசி அதில் தான் வந்து இதை மேக்ஸிமம் செய்வாங்க. இதுக்கு மேக்கிங்க்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 20 ரூபீஸ் அளவு தான் ரைஸ் நமக்கு, ஒரு பேக்கிங்க்கு வந்து ஒரு 5 ரூபீஸ். எலக்ட்ரிசிட்டி இல்லை நீங்கள் கேஸில் செய்கிறீங்க அப்படின்னா கேஸில் செய்கிறதுக்கும் மிஷின்ஸ் இருக்குது, ஒரு 2 ரூபீஸ். டோட்டலாக ஒரு 27 ரூபா தான் உங்களுக்கு மேக்கிங். ஆனால் இதோட மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 80 ரூபீஸ்லேருந்து 100 ரூபீஸ் வரைக்கும் போதுங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு ஒரு 53 ரூபீஸ் வரைக்கும் லாபம் அப்படின்றதுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நீங்கள் வந்து நார்மலாக வாங்கினாலே ரா மெட்டீரியல்ஸ் வந்து கடைகளில் இந்த ரேட் அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படின்றது வந்துடும். அதே போல் இந்த பஃப்டு ரைஸ் நார்மலாக வந்து உங்களுக்கு பஃப்டு ரைஸ் பொறி, இந்த பொறி வந்துட்டு உங்களுக்கு ஒரு 53 ரூபீஸ் வந்துட்டு உங்களுக்கு டோட்டலான இன்கம் வருது. இல்லை இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு அவுட்புட் வேணும், இது ஃபார் எக்ஸாம்பிள்
கட்டரிசியில் நீங்கள் செய்கிறீங்கன்னா அது ஒரு ரேட்டு உங்களுக்கு. அதே போல் நீங்கள் வந்துட்டு நார்மல் அரிசி இந்த ஒயிட் ரைஸில் பண்ணுறீங்கன்னா அது ஒரு ரேட்டு. அதே போல் பொரி செய்கிறீங்க அப்படின்னா அது ஒரு ப்ரைஸ் உங்களுக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ் இருக்கும் இதில். நம்ம காமனாக வந்துட்டு இப்போ 53 ரூபா அப்படின்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அப்படி பண்ணும்போது அது வந்து ஒரு பஃப்டு ரைஸோ இல்லை ஃப்ளாட்டன் ரைஸோ எதாக இருந்தாலும் ஒரு 15 kg 15 kgன்னு வச்சுக்கோங்க ரெண்டும். ஒரு 30 kg அளவுனா 53 ரூபா நமக்கு வருமானம் அப்படின்னும் போது 1590 ரூபா கிட்ட வருமானம் இதுலேருந்து. 47 700 ரூபா கிட்ட இதுலேருந்து நமக்கு கிடைக்கிறது லாபம் அப்படின்ற அரௌண்ட் ஒரு 50,000. இது 100 கிராம் 200 கிராம் 500 கிராம் அப்படின்னு பேக் பண்ணி நம்ம தாராளமாக சேல்ஸ் பண்ணலாம். இதில் மதிப்பு கூட்டுதல் அப்படின்னு நம்ம பண்ணுறோம் அப்படின்னும் போது மசாலாஸ் பொரியிலே வந்து மசாலா பொரி இருக்குது. ஸோ மசாலா பொரிஸ் நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணி பண்ணிங்கன்னா மசாலாஸ் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸஸ் அதுக்கு கொடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடியெல்லாம் எங்கே போய் சேல்ஸ் பண்ணுறதுனே தெரியல, கடைக்காரங்கெல்லாம் வாங்கிக்க மாட்டாங்க இப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஆனால் இப்போது அந்த மாதிரி இல்லைங்க. எங்கே வேணால் உங்களோட ப்ராடக்டை ஈஸியாக நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம், ஆன்லைன்லேயே உங்களோட ப்ராடக்டை நீங்கள் ஈஸியாக சேல்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய மெத்தட்ஸ் இப்போ வந்துருச்சு. கோவில்கள் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பொரியெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னா கோவில் நியர்பை கோவில் இருக்கிற இடத்துங்களில் அந்த அளவுக்கு வந்து பொரி பேக்கெட் உங்களுக்கு சேல்ஸ் ஆகிடும். நார்மல் ஸ்நாக்கி ஐட்டம்ஸாக நிறைய பேர் வந்துட்டு எடுத்துப்பாங்க, ஹெல்தியான ஸ்நாக்ஸ். இப்போ நம்ம நார்மலாக வந்துட்டு ரைஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கக்கூடாது, அது கார்போஹைட்ரேட்ஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் பொரியாவோ நம்ம கன்வெர்ட் பண்ணி எடுக்கும் போது அந்த ப்ராப்ளம் இல்லை, கன்சம்ஷனும் நம்ம அதிகமாக சாப்பிட மாட்டோம். ஜஸ்ட் ஏதாவது ஒன்று, அதாவது பொரிச்ச ஒரு பொட்டேட்டோ சிப்ஸோ வேறு ஏதாச்சும் ஒரு ஐட்டம் நம்ம சாப்பிட்றதுக்கு இந்த பொரி அவுள் சாப்பிட்றது ஒன்றும் தப்பு கிடையாது. அதே போல் ஹெல்தியும் கூட. இதில் ஹெல்தி ஸ்நாக்ஸ் அப்படின்னா என்னென்னா, அதாவது ஹிம்யூன் பூஸ்டருக்காகவே பண்ணுறாங்க கட்டரிசி அவுள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை அதாவது உடச்ச கடலை, அதுக்கப்புறம் வந்துட்டு நிலக்கடலை வேர்க்கடலை, நெக்ஸ்ட் வந்துட்டு வெல்லமோ இல்லை வந்துட்டு நம்ம வேறு ஏதாச்சும் ஸ்வீட்டர் சர்க்கரை இல்லாமல் வேறு எதுனா ஸ்வீட்டர், இது எல்லாம் இடித்த மாதிரி எல்லாமே இடிச்சிட்டு உருண்டை பிடிச்சி அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்தி இம்யூனிட்டி பால்ஸ் அப்படின்னு விற்கிறாங்க. உங்களுக்கு 10 பால் வச்சு 250 ரூபா 300 ரூபான்னு ஆன்லைன்லேயே வந்து உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான மதிப்பு கூட்டுதல் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அவுள் அப்படி இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு வந்து நார்மல் ஒயிட் அவ்வளோ இருந்தாலும் சரி இல்லை கட்டரிசி அவ்வளோ இருந்தாலும் சரி, கட்டரிசியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்ச மாதிரி எடுத்துக்கணும், ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளால் வந்து சாப்பிட முடியும் அது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா வேர்க்கடலை, அதுக்கப்புறம் வெல்லம், நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு நிலக்கடலை இதெல்லாம் போட்டு வேணா ஏலக்காய் கொஞ்சம் ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் ரிவர்ஸில் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு நீங்கள் உருண்டை பிடிச்சி சேல்ஸ் பண்ணலாம். அது வந்து எஃப்எஸ்ஐ, இதுக்குமே எஃப்எஸ்ஐ நீங்கள் வாங்கணும். எஃப்எஸ்ஐ வாங்கினா தான் இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ ப்ராப்பராக ஒரு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டன் ரைஸ் பஃப்டு ரைஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா நம்ம ஷேர் பண்ணலாம் உங்ககிட்ட. ஆனால் இந்த ஐடியாஸ்லேருந்து இது வந்து சிம்பிள் தான், நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க பஃப்டு ரைஸ் ஃப்ளாட்டன் ரைஸ் அவுல் பண்ணுறது பொரி பண்ணுறது எல்லாம் பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் மதிப்பு கூட்டுதலாக இதில் என்ன பண்ணலாம், இதுலேருந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா தோணும் இல்லைங்களா இந்த பிஸ்னஸ் நம்ம எடுத்து பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அதுதான் வந்து உங்களோட சக்ஸஸ்ஃபுல்னஸ். ஏன்னா நான் சொன்னது அப்படியே பண்ணுறது உங்களோட ஒர்க் கிடையாது, நீங்கள் அதுக்கப்புறமும் யோசிப்பீங்க இல்லைங்களா இதை வச்சு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அப்படி யோசிங்க, யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக பிஸ்னஸில் சக்ஸஸ் அப்படின்றது அதிகமாக இருக்கும், ஃபெயிலியர்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.